யானைகளை பாதுகாக்கவும் அவற்றை அடைத்து வைத்து துன்புறுத்துவதை முடிவுக்கு கொண்டு வர உறுதியேற்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக யானைகள் தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் காயத்தால் பாதிக்கப்பட்ட ரிவால்டோ யானைக்கு சிகிச்சை அளித்து மீண்டும் காட்டுக்குள் அனுப்பிய தமிழ்நாடு வனத்துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கம்பீர விலங்கான யானையின் மாண்பை உறுதி செய்வது மனித குலத்தின் கடமை என்றும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இளங்கலை மற்றும் முதுநிலை தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மாணவர்கள் தங்களுக்கான பதிவு எண்ணை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழுக்கள் இந்திய தேசத்துக்கே முன்மாதிரியாக விளங்குகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழு பெண்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாடினார். திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டியில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவிக் குழு தலைவி ஜெயந்தியுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்பொழுது பேசிய அவர், இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவிக் குழு விளங்குகிறது என்று பாராட்டினார். நேரடி காணொலி காட்சி மூலியமாக எங்களோட யூனிட்டில் என்ன பணி செய்கிறோங்கிறத காணொலி காட்சி மூலியமாக பார்த்தாரு. அப்போ வந்து எங்கள் நாங்கள் செய்கிற பணியை வந்து முன் உதாரணமாக எடுத்து எல்லா மாநிலத்திலையும் இது மாதிரி சுய உதவி குழு பெண்கள் வந்து காசு சம்பாதிக்கிறது மட்டும் நோக்கமாக இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள கிராமத்திற்கும் அந்த குழுவில் உள்ள ஒரு மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் கிராமத்தோட வளர்ச்சிக்கும் பணியாற்றணுங்கிறத எங்களை முன் உதாரணமாக சொன்னது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு இதை ஊக்கப்படுத்துறதாகவும் இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா நிவாரண உதவி வழங்குவது தொடர்பான திட்டத்தை வகுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரண உதவி கோரி மூன்று அமைப்புகள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கான நிவாரண உதவிகள் உரிய முறையில் சென்றடைந்ததாக தெரியவில்லை என கருத்து தெரிவித்துள்ளது. இதில் அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 23 ஒத்திவைத்தது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக திருவாரூர் அருகே நடனகாலி திருவிழா எளிமையாக நடைபெற்றது. காட்டூர் கிராமத்தில் மகாகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத 4வது வாரம் நடனகாலி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழா 2 திருவிழாவாக அனைத்து வீடுகளுக்கும் காலி சென்று நடனமாடும் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ஆலயத்திலேயே காலையில் நடன திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் குறைந்த எண்ணிக்கையிலேயே பக்தர்கள் கலந்து கொண்டனர். போலீசாருக்கு ஏற்படும் மன உளைச்சலை தடுப்பதற்காக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் முதல்நிலை காவலர் ஒருவர் தொடர்ந்து 8 சிலமம் சுற்றி அசத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சிலமம் பயின்று வருவதாக முதல்நிலை காவலர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். இன்று 8 சிலமம் சுற்றியுள்ள அவர் அடுத்ததாக 30 சிலமம் சுற்றி உலக சாதனை படைக்கவும் திட்டமிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காலை முதல் வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் மாலையில் திடீரென இருள் சூழ்ந்து அரை மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுராந்தகத்தில் கடந்த 5 பகலில் கோடை வெயிலை மிஞ்சும் வகையில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் இரவு நேரங்களிலும் மக்கள் கடும் அவதிப்பட்டனர். இந்நிலையில் மதுராந்தகத்தில் மாலையில் திடீரென இருள் சூழ்ந்து சுமார் 30 கனமழை கொட்டியதால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட கொல்லம்பாளையத்தில் ஒரே பகுதியில் 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அடுத்தடுத்து 4 வீடுகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அந்த பகுதி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றால் பாதிக்கப்பட்ட வீடுகளிலிருந்து 14 வெளியே வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியை தகரம் வைத்து அடைத்துள்ள சுகாதாரத்துறையினர் பொதுமக்கள் செல்லவும் தடை விதித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்க மாநகராட்சி மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.